ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. சொல்ல பார்க்க போகிறோம்னா பகவந்த் கேசரி டீசர் தான் பார்க்க போகிறோம். சாரிங்க, ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்தனால அங்கே இங்கே நிறைய இடத்துக்கு போயிட்டே இருக்கேன். ஸோ ரிலேட்டிவ்ஸ் அதுவும் பார்க்குறதுனால கொஞ்சம் டைம் பிஸி ஸ்கெட்யூலில் இருக்குது. அதனால தான் லேட் லேட்டாக வீடியோ வருது. ஸோ அடுத்த ஒரு கொஞ்ச நாளுக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக போட்டுறேன், கொலைப்படாதீங்க. ஸோ வாங்க இதை நம்ம பார்த்துருவோம். என்பிகேவோட 108th or 9th படம். ஸோ அனில் ரவிபுடி படம். அனில் ரவிபுடி படம் வந்து F2 எனக்கு நல்லா இருந்துச்சு. F2 ஆக்சுவலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சரி, இன்னைக்கு ஒரு வாஸ் ஓகே, நைஸ், இட் வாஸ் நைஸ். மைசோ படம் அந்த மாஸ் எலிமெண்ட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி, அவரோட ப்ரோவஸ் வந்து அவங்க பெருசாக அவ்வளோ நிற்கலையோ, லைக் வந்து காமெடியே நல்லா இருந்தாலும் அந்த ட்ரெயின் சீன் தான் அவ்வளோ ட்ராகியாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்து இட் வாஸ் சாட்டிஸ்ஃபைங், அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு ஒரு வந்து F3 வந்து அதுவும் எனக்கு மிட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா F2 வேறு லெவலில் இருக்கும். ஸோ F3 வந்து எனக்கு மிட்டில் தான் இருந்துச்சு ஒரு மாதிரி. ஸோ பார்ப்போம் இது எப்படி இருக்கு போது பார்ப்போம். ஸோ ஓகே, ஸோ வான் ப்ளே பண்ணிடுவோம். பஃபர் ஆகாமல் தான் சரி. ஓகே, பஃபர் ஆகுது லைட்டாக ப்ளே ஆகுது. ஆ ஓகே, ஸோ 3, 2, 1 கோ. தமிழ் மியூசிக்ல ராஜு ஆனி அனுக்குன வந்தல மந்தி மந்தன் ஜூயிஸ்தடு முண்டோடு ఆనికున్న ఒకే ఒక గుండెను చూయిస్తాడు. కానుం కే బీచ్ మే భేజా క్యూ రహతా హై? జబ్ కాన్ భైరీ పడతీ హై తో బాత్ భేజే మే ఘుస్తీ హై. నెలకొండ భగవంత్ కేసరి ఈ పేరు చాలా ఇళ్ళు యాదుంటది. హైలీ ఫ్లేమబుల్ గుంటూరు గారం, అది హైలీ ఇన్ఫ్లేమబుల్. யாரு சமீனி? இல்ல சீரியஸா, பாலையான்னு வரும்போது தமன் ஒரு அடி அடிக்கிறாப்ல, மரணடியா இருக்குங்க பீட்லாம். சத்தியமா சொல்றேன், தமன் அடிக்கிற அடி, பாலையான்னு வரும்போது தமன் அடிக்கிற அடி வந்து உண்மையிலே வேற மாதிரி அடியா இருக்கு சீரியஸா. அந்த லிரிக்ஸும் நல்லா ரைமியம் மாதிரி கேசரி, அப்புறம் அதுக்கு ரைமிங்காக ஒரு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுக்கப்புறம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த பஞ்ச் கடைசி அந்த டைட்டில் போடும்போது அந்த பீஜம் செம்மையா இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் அனில் ரவி பிடிக்கு எப்படி இருக்க போகுது, பாலையாக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் லைக் வந்து இப்போ வந்து எனக்கு பர்சனலாக வந்து அகண்டா வீரசிம்மா ரெட்டி பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் நல்லா நிறைய படம் பார்க்குறது தான், எல்லா படமும் பார்க்குறது தான். ஸோ வந்து என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இந்த படத்தெலாம் போய் பார்த்துட்ருக்க, அடித்து தூக்கி பார்க்க விட்டுட்ருக்கான் இந்த படத்தெலாம். இப்போ ஒவ்வொரு படத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்மளை நம்மளை டியூன் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக அந்த படத்தையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அவ்வளோதான் நான் பண்ணுற விஷயம் வந்து. ஸோ நான் இப்போலாம் பழைய படம் பார்க்க போகிறேனோ டியூன் பண்ணிடுவேன். ஓகே, இந்த படம் இப்படி தான் இருக்கும், இப்படி அடித்தா இப்படி தான் பார்ப்பாங்க, இந்த படம் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி தான் பார்க்கணும், என்ஜாய் பண்ணு. சும்மா அப்படியே லாஜிக்லெஸ்னால் அப்படியே மண்டையிலேருந்து எடுத்துரு. ஸோ இது வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும், இப்படி என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டில் நம்ம இறங்கி என்ஜாய் பண்ணால் நம்ம உண்மையிலே என்ஜாய் பண்ணுவாங்க. அதை நானே பார்த்தேன், அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சொல்கிறேன். ஸோ அந்தந்த படத்துக்கு ஏற்ற ஒரு மூடில் நம்ம போய் படம் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த படம் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது அப்படியும் பிடிக்கலன்னா அப்போ தான் அது உண்மையிலே ஒரு நல்ல படம் இல்லை அப்படின்னு சொல்கிற கேட்டகரியில் வரும் அப்படின்னு என்னை பொறுத்த வரையும். ஓகே, ஸோ போயிட்டு பார்ப்போம் படம் எப்படி இருப்போன்னு சொல்லிட்டு. அனில் ரவிபுடி இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் ஆக்சுவலாக எனக்கு கேட்டால், கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா சரணிக்கு வரும் எனக்கும் கொஞ்சம் மிட் படமாக தான் இருந்துச்சு. F3 எனக்கு கொஞ்சம் ரொம்பவே மிட் படமாக தான் இருந்துச்சு. ஸோ இது நல்லா இருக்கணும் என்னோட ஆசை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.